ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சரம கிச்சனில் ஒரு அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ஒரு டிப்ஸ் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? பெண்களுக்கு வந்து அழகே தலைமுடி தான். சிலருக்கு ஒல்லியாக இருக்கும் முடி, ஆனால் நீளமாக இருக்கும். சிலருக்கு அடர்த்தியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அப்படி இல்லாமல் தலைமுடி அடர்த்தியாக நீளமாக செழித்து வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கப் அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு தண்ணி அலசி வெளியே விட்டுறணும். ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து அலசி வெளியில் விட்டுட்டு அடுத்த தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கணும். இதை முதல் தண்ணியை நம்ம எடுத்துடலாம், அடுத்த தண்ணி வந்து எடுத்துக்கணும். அந்த தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. இந்த அரிசி கழுவின தண்ணியில் வந்து இனோசிட் அப்படிங்கிற ஆசிட் வந்து தலைமுடி வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். அரிசியை தண்ணியில் ஊற வைக்கும்போது இதில் இருக்க ஸ்டார்ச் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரிசி கழுவில் தண்ணியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், விட்டமின் பி, விட்டமின் இ, இப்படி நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. தலைமுடிக்கு ஷாம்பு போட்ட பிறகு வெறும் இந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் முடி அலசினா கூட போதும், நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நல்ல பொலிவாக பளபளப்பாக இருக்கும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த அரிசி களைஞ்ச நல்லா களைஞ்சிட்டா அந்த நல்ல தண்ணி வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது பாருங்கள் நல்லா தண்ணி வந்து எவ்வளோ நல்லா திக்காக வருது. ஃபஸ்ட்டு நம்ம கழுவி விட்டுட்டோம், மேலே டஸ்ட் எதுவும் இருந்தாலும் போகட்டும்னு கழுவி விட்டுட்டோம். இது ரெண்டாவது தண்ணி தான், இதுவும் நல்லா திக்காக இருக்குது. இந்த தண்ணி வந்து தான் ரொம்ப சத்து நிறைஞ்ச தண்ணி. இது முடிக்கு மட்டும் இல்லை, சருமத்துக்கும் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். வெங்காயமும் ரொம்ப சத்து. இதை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுடணும். இந்த வெங்காயத்தை ஏன் சேர்க்குறோன்னா, இது வந்து முடி உதிர்வை குறைக்கும். இதில் இருக்க சல்ஃபர் முடியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். வெங்காயத்தில் இருக்க கொலாஜன் உற்பத்தியை தூண்டி உச்சந்தலையை சுத்தம் செஞ்சு புதுசாக முடி வளர உதவியாக இருக்கும். அதை தவிர பொடுகு பிரச்சனை அரிப்பு எல்லாமே போயிடும். நீளமாக நம்ம நினச்சா மாதிரி அடர்த்தியாக பளபளப்பாக கூந்தல் இருக்கும். இதை வந்து இந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு நாள் நைட் ஊற வச்சிடணும். அப்படி போட்டு மூடி ஊற வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா அது நல்லா ஊறியிருக்கும். இதை வந்து நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை மிக்சி ஜாரில் அப்படியே அரைச்சி அதில் கலந்து கூட வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து நல்லா பிசைஞ்சு விடுறேன். அப்படி பிசைஞ்சு விடும்போது வெங்காயத்தில் இருக்க எல்லா சத்தும் இந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்காக நல்லாவே பிசைஞ்சு விட்டுறணும். இப்படி பிசைஞ்சு விடும்போது எல்லா சத்தும் உள்ளே இறங்கிடும். அதுக்காக தான் அப்படி செய்கிறது. ஏற்கனவே அரிசி களைஞ்ச தண்ணியே ரொம்ப சத்து, அதில் கூடுதலாக ஒரு சத்து சேரும்போது இந்த வெங்காயம் இது சேரும்போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். எவ்வளோதான் முடி வந்து கொட்டிகிட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சால் ஒரு வாரத்தில் அந்த ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆகிடும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் விடாமல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒருக்க செஞ்சால் கூட போதும். முடி வந்து போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு நல்லா கை கொள்ளாமல் பெரிய சைஸில் நல்லா அது அடர்த்தியாக நல்லா வளரும். இது வந்து கண் கூட பார்க்கலாம். இது நெஜ் போய் கிடையாது, நெஜம்தான். இது ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும் எவ்வளோ மெல்லிஸாக இருக்க முடியும், நல்லா அடர்த்தியாகிடும், குட்டையாக இருக்க முடியும், நல்லா நீளமாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இந்த வெங்காயம் இனிமேல் வேண்டாம், எல்லாத்தையும் இந்த சத்தெல்லாம் இறங்கிருச்சுல, இதை எடுத்துடலாம். இந்த தண்ணியை எடுத்துகிட்டு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா இந்த தண்ணியும் வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒன்றும் மிச்சம் இல்லாமல் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த லிக்விட் தான் நல்ல ஒரு சீரமாக ஹேர் வளர்ச்சிக்கு, அதை முடி வளர்ச்சிக்கு வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக இது என்ன பண்ணலாம், நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட ஹேரில் அப்ளை பண்ணலாம். இதை தொடர்ந்து கொஞ்சம் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக கண் கூட நம்ம முடி வளர்ச்சியை பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம அப்படியே வந்து ஸ்கால்பில் படுற மாதிரி
மயிர்கால்களுக்கிடையே வந்து இதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி காஞ்சிரும், அதுக்கப்புறம் கூட மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே இது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட இருக்கலாம், அப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்பப்போ ரெடி பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணங்க அப்படின்னா அது வந்து சளி பிடிக்கும் அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்க தோணும். அதனால் இது அரிசி டெய்லி நம்ம சாதம் வந்து டெய்லி வைப்போம், அதனால் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து டெய்லி கிடைக்கும். இதில் சும்மா பெரிய வெங்காயம்னாலும் சரி சின்ன வெங்காயம்னாலும் சரி எதுனாலும் எடுத்து போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி முடியல வேர்க்கால்களுக்கிடையே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடும். ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கொண்டை கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம், ஷிக்காவோ இல்லை மைல்டாக ஒரு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணோம், ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியை கண் கூட உடனே வந்து டேண்ட்ரஃபோ ஹேர் ஃபாலோ எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா முடி நல்லா வளர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், எஃபெக்டிவாக 100% எஃபெக்டிவாக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதனோட பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து என்னெல்லாம் சத்து இருக்குது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேன். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.